என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். 10 தக்காளி, 2 கட்டி பூண்டு, தாளிக்க தேவையான பொருட்கள் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 10 தக்காளியும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். இந்த 2 கட்டி பூண்டையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 கட்டி பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. 10 தக்காளியும் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. தண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம இப்போ தக்காளி தொக்கு செய்ய போகிறோங்க. 2 கரண்டி நல்லெண்ணெய், சின்ன கரண்டியில் கடுகு சிறிதளவுங்க, உளுத்தம் பருப்பு சிறிதளவு, கடலை பருப்பு சிறிதளவு, சீரகம் சிறிதளவுங்க, இது கூடவே கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு சிறிதாக நறுக்கி வைத்துள்ள பூண்டை போடணும். பூண்டை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2 டேஸுக்கு கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம். ஸோ இதுக்கு வெங்காயம் போடக்கூடாது, நம்ம பூண்டு மட்டும் போடுறோம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகணும், எண்ணெயிலேயே வேகணும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு. பூண்டு வாசம் நல்லா போயிருங்க, நல்லா இருக்கும். பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பூண்டு எவ்வளவு எவ்வளவு சேர்த்திக்கிறோமோ, நிறைய சேர்த்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்றேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணுங்க. தண்ணி ஊற்றாமல் ஆயில்லையே இப்படியே வேகணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடணுங்க. நம்ம காரத்துக்கு தகுந்தாற்போல் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கணுங்க. காரம் அதிகமாக வேணால் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காரம் குறைவாக வேணால் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஒரு ஸ்பூன் பொடி உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது ஹைலி வைக்க கூடாது லோலி வைக்க கூடாது மீடியம் ஃப்ளேம் வைக்கணும் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இங்க பாருங்க நல்லா கிளறி விடணும் அப்பதான் கீழ அடி பிடிக்காது இப்போ என்ன செய்யணும் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கணும் திரும்பவும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணப் போறோம் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணப் போறோம் இதுவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பெப்பர் தூள் ஆட் பண்றோம் அப்படியே கொஞ்சம் உப்பு குறைவா தான் போட்டோம் இப்போ நம்ம இன்ன கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 15 நிமிஷத்துல நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு காரமான சுவையான ஆரோக்கியமான தக்காளி தொக்கு இப்பொழுது ரெடி இதல நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் அது உடம்புக்கு நல்லது பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது சீரகம் காரத்துக்கு வரமிளகாய் மிளகு தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணியே ஊத்தாம நம்ம இது செய்யறதுனால ஒரு 2 டேஸ்க்கு நம்ம பதரப்பட்டி வெச்சுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம செஞ்ச தக்காளி தொக்கில் பயன்படுத்திய பொருட்களோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாங்க முதலாவதாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் கொண்டது இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுங்க இதில் விட்டமின் இ விட்டமின் B6 மெக்னீஷியம் காப்பர் கால்சியம் அயன் ஜிங்க் போன்றவை அதிகமாக இருக்குங்க ஆன்டி ஆக்சிடென்ட் பாலி ஆன்டிசிடேட் உள்ளதால் இவை இரத்த அழுத்தத்தையும் புற்றுநோயும் குறைக்குதுங்க உணவில் நல்லெண்ணெய் சேர்ப்பதனால் கொலேஜன் உற்பத்தியை ஏற்படுத்தி சரும பளபளப்பை தரும் நல்லெண்ணெயில் லெசித்தின் மற்றும் நிக்கோலிக் ஆசிட் இருப்பதனால் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரிக்க மிகவும் உதவியாக உள்ளது அடுத்ததாக தக்காளி தக்காளியில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க இதில் விட்டமின் ஏ பி சி D3 D5 பயோட்டின் மாலிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் போல நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால தான் இதைய ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறாங்க தக்காளியில் உள்ள சத்துக்கள் ப்ரோஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்குது அடுத்ததாக பூண்டு பூண்டு இரத்த கொதிப்பும் உடற்கொழுப்பையும் குறைக்க உதவுதுங்க மிகவும் முக்கியமாக பூண்டு சீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியது பூண்டின் மருத்துவ பயன்களை கருதி பூண்டு மாத்திரைகளை உருவாக்கி உட்கொண்டுட்ருக்காங்க முடிந்தவரை இத்தகைய உணவுகளை உணவில் சேர்த்து உட்கொண்டு ஆரோக்கியமாக உணவே மருந்து என நோயின்றி வாழலாம் ஸோ சுவையான காரமான பார்க்கவே நாவில் எச்சி உரக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க
சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ, see you again.